வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். மூடநம்பிக்கைகளை பரப்புவதில் தொலைக்காட்சிகள் மிக மோசமான பங்காற்றி வருகின்றன. மக்களுடைய உள்ளங்களில் அறிவியலுக்கு எதிரான அச்சத்தை உருவாக்குகிற பேய், பில்லிசூனியம், பாம்பு கதைகள், மாயமந்திர கதைகள் இவைகளை தொடர்களாக ஒளிபரப்பி வருகின்றன. தொலைக்காட்சிகளில் இத்தகைய மூட நம்பிக்கைகளை, ஆபாச காட்சிகளை ஒளிபரப்புவதை கண்காணிப்பதற்காக தொலைக்காட்சி அமைப்புகளே தங்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு BCCC என்பதாகும். இந்த அமைப்புக்கு தொலைக்காட்சிகள் குறித்து புகார்களை அனுப்பலாம். ஆனால் அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அமைப்புக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கடந்த ஆகஸ்ட் 31 வரை மத்திய அரசுக்கு தொலைக்காட்சி மூட நம்பிக்கைகள் குறித்து 1850 புகார்கள் வந்துள்ளன. இதில் 1250 புகார்கள் மூட நம்பிக்கை தொடர்பாக உள்ளது என்று செய்தி ஒன்று பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த மூட நம்பிக்கை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பக்கூடாது, இது அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற அறிவியல் மனப்பான்மை என்ற கோட்பாட்டுக்கு எதிரானது என்று கவலைப்படுவதற்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கமும் இல்லை, தொலைக்காட்சி முதலாளிகளும் இல்லை. மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு போக்குதான் இன்றைக்கு ஊடகங்களில் காணப்படுகிறது. நம்புங்கள் அறிவியலை, நம்பாதீர்கள் சாமியார்களை என்ற கருத்தை முன்வைத்து திராவிடர் விடுதலைக் கழகம் அறிவியல் ரீதியாக நடத்துகிற பரப்புரை பயணத்திற்கு கூட சில மாவட்டங்களில் காவல்துறை சட்டவிரோதமாக அனுமதி மறுக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கே மூடநம்பிக்கை பற்றிய நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புவது குறித்து புகார்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இது முறைகேடானது, அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்பது தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறைக்கு புரியாமல் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கின்ற துறையாக இந்த காவல்துறை இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே மக்களிடம் இதற்கான மிக பெரும் விழிப்புணர்ச்சி உருவாக வேண்டும். சமுதாயத்தினுடைய பல கட்சிகள், பல இயக்கங்கள் மக்களிடம் மூழ்கி கிடக்கின்ற இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி எந்த கவலையோ, இவை பற்றிய ஒரு பரப்புரை இயக்கத்தை நடத்துவதன் வழியாகத்தான் மக்கள் சமுதாய மாற்றத்திற்கு அல்லது தமிழர்கள் என்ற உணர்வுக்கு அவர்களை கொண்டு செல்ல முடியும் என்ற அக்கறையோ இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. இன்னும் சில பழம்பெரும் பெருமைகளை, அது மூடநம்பிக்கையாக இருந்தாலும் அதை புனிதப்படுத்துகிற ஒரு முயற்சிகளும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மோடி அரசை பொறுத்தவரை காஷ்மீர் மாநிலத்தில் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கும் இணையதளங்கள் செயல்பாட்டுக்கும் தடை விதித்திருக்கிறது. ஆனால் அவர்கள் விதிக்கின்ற தடை என்பது காஷ்மீர் மக்களின் உரிமைகளை ஒடுக்குவதற்காகத்தான் இருக்கிறதே தவிர, இப்படி மத்திய அரசிற்கு வந்து குவிகின்ற மூடநம்பிக்கை ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை பற்றிய எந்த தடையையோ எந்த கட்டுப்பாட்டையோ விதிப்பதற்கு தயாராக இல்லை. எனவே இத்தகைய அறிவியலுக்கு வேண்டிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தையும் திராவிடர் விடுதலைக் கழகம் நம்புங்கள் அறிவியலை, நம்பாதீங்க சாமியார்களை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு வேண்டிய அவசியத்தையும் இந்த செய்திகள் உணர்த்தி கொண்டு இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சிந்திக்க வேண்டும். நன்றி. வணக்கம்.